ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹாரி கிரியேட்டிவ்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஜஸ்ட் டென் மினிட்ஸ் வாக்கபிள் தான் ஸோ நான் வந்து சிவன் டெம்பிள் வந்திருக்கேன் அதாவது ரொம்ப 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 பேர் வாய்ந்த கோவில் இது ஸோ எல்லாருமே வருவாங்க இந்த சிவன் டெம்பிளோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்து ஈஸ்வரர் அதாவது மருந்து ஈஸ்வரர் இந்த டெம்பிளில் வந்து நோய் தீர்க்கும் கடவுள் இந்த சிவன் வந்து நோய் தீர்க்கும் கடவுள் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது ஸோ நீங்கள் நெட்டில் போட்டு யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரிஸ் நிறைய கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜஸ்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகம் சூப்பராக நடந்துருந்தது அவ்வளோ ஒரு கூட்டம் ஸோ நான் நான் கோயிலில் தான் இருக்கேன் கோயிலில் இருந்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பேசினேன் மைக் வச்சுட்டு தான் பேசினேன் பேசிகிட்ருக்கேன் ஸோ அவ்வளோ க்யூவு எங்கேருந்து தான் இவ்வளோ ஜனம் வராங்கன்னே சொல்ல முடியாது அவ்வளோ கியூவு அதுக்கப்புறம் அந்த தியாகராஜா சபையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா காய்கறியிலேயே ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க பீர்கங்காய் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் சோளம் இது எல்லாமே காய்கறியில் ஃபுல்லாக தோரணம் இப்போ நம்ம மாயில தோரணம்லாம் கட்டுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலேயே ஃபுல்லாக தோரணம் கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் சிவனுக்கு வந்து ஃபுல்லாக அன்னத்தால் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக அப்படியே இருந்தது எட்டு மணிக்கெலாம் வந்து அதை கிளியர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை எட்டு மணி பூஜை ஒன்று நடக்கும் ஸோ அதனால் எட்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறு மணிக்கே இருந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு இப்போ கோவிலில் தான் உட்கார்ந்துட்டு சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் நான் க்யூவில் நின்னதே வந்து ஒன்றரை மணி நேரம் நின்னேன் அப்புறம் தான் சாமியை பார்க்க முடிஞ்சுது எப்படியோ எட்டு மணிக்குள்ளே சாமி பா வெளியில் பார்த்துட்டு நான் வந்துவிட்டேன் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ்க்குலாம் நான் வெளியே வந்துவிட்டேன் சிக்ஸ் ஓ கிளாக்கு நான் போய் லைனில் நின்றேன் செவன் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு தான் வந்து என்னால் வெளியே வர முடிஞ்சுது ஸோ அவ்வளோ கூட்டம் அவ்வளோ தீபங்கள் ஏற்றுனாங்க எல்லாருமே நானும் வந்து தீபம்லாம் போட்டுட்டு பசங்களுக்காகவும் என் பொண்ணுக்கும் என் பையனுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எப்பயுமே நான் எந்த கோயில் போனாலும் என் பசங்களுக்கு ரொம்ப வேண்டிப்பேன் ஏன்னா வந்து கடவுள்கிட்டேருந்து வர்ற பாசிட்டிவ் தான் வந்து பசங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அதனால் நான் எப்போயுமே என் பசங்களுக்காக நான் வேண்டிப்பேன் அந்த மாதிரி நல்லா சாமி வந்து திருப்தியாக கும்பிட்டேன் அதேமாதிரி சிவனை சூப்பராக பார்த்தேன் எல்லாரும் வந்து இந்த சைடு வழியில் போனாங்க என்னவோ தெரியல சிவன் வந்து என்னை நீ நல்லா பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது அதனால் வந்து நான் வேறு வழியாக போனேன் அந்த இடத்துல ரொம்ப ஜனமும் இல்லை அப்படியே கீழருந்து மேலே வரைக்கும் சிவனை பார்த்தா மாதிரி இருந்தது கீழருந்து அதாவது அவரோட காலில் இருந்து மேலே அந்த நாகம் வரைக்கும் நல்லா அவ்வளோ அழகாக அந்த சாமியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு ஏன்னா சிவன் வந்து அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நாகமெலாம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த மாலை அப்புறம் கீழையும் வந்து காய்கறி சாப்பாடு எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படியே ஃபுல்லாக லைனாக சூப்பராக இருந்தது கோவில் ஜனங்க அப்படியே பிச்சுக்கிட்டாங்க அவ்வளோ ஜனம் வராங்க வந்திருக்காங்க இன்னமும் வந்துக்கிட்டே நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் புளியாதாரை சக்கரை பொங்கல் இதெல்லாம் வாங்கி நான் ஒரு புளியாதரை சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வீட்டுக்கு ஒரு எல்லாம் வாங்கிக்கிட்டு ஸோ நல்லா நிம்மதியாக மன நிம்மதியாக சூப் சூப்பராக அந்த சிவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ கூட்டத்துலேயும் சிவன் வந்து இவ்வளோ அழகாக எனக்கு காட்சி கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்தேன் நிஜமாக நம்ம என்ன பண்ணுவோம் எட்டி எட்டி பார்ப்போம் கரெக்டுங்களா அந்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லை நிஜமாக சூப்பராக இருந்தது ப்ராமிஸாக கீழே இருந்து அவரை ஃபுல்லாக பார்த்தேன் நார்மலாக இருக்கிற டைமில் நம்ம எப்படி போவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தேன் சிவன் வந்து எனக்கு காட்சி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஐஎம் வெரி ஹாப்பி இன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகத்துக்கு சிவனை போய் பார்த்து பார்த்ததுக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற மருந்தீஸ்வரரையே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்துட்டு மூணு சுற்று சுற்றிட்டு கோவில அவரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு புளியாதரை வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் வாங்கி எடுத்துக்கிட்டு இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இது நடக்கும் ஊர்வோலம் போவோம் சாமி எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே பள்ளி ஏற போன பிறகு ஊர்வோலம் போவாங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த பாலை அபிஷ் பாலை வந்து வாங்கி குடிப்பாங்க ஏன்னால் நோய் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் கூட நிறைய பேர் எங்கெங்கேயோ இருந்துலாம் வந்து மூணு மாதம் ஸ்டே பண்ணி இருந்து டெய்லி அந்த பால் வாங்கி குடிப்பாங்க ஏன்னா கேன்சர் நோய் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோய் அந்த மாதிரிலாம் ஸோ இது வந்து நோய் தீர்க்கும் கடவுள் உங்களால் முடிஞ்சால் எல்லோரும் நீங்கள் வாங்க எல்லாரும் வந்து ஹாப்பியாக வந்து நீங்கள் சாமியை பார்த்துட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்து பார்த்திங்கன்னா பங்குனி திருவிழா நடக்கும் மூணு நாயன்மர்களோட அது வந்து பத்து நாள் நடக்கும் ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கும் தப்பம்லாம் விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தேர் வரும் காலையிலேயே எல்லாம் அவ்வளோ ஜனம் இருக்கும் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கடை போட்டிருப்பாங்க இருபது நாளுக்கு அந்த அவ் அப்படியே இருபது நாளுக்கு மட்டும் ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அந்த மாதிரி வந்து இந்த மருந்தீஸ்வரர் ஸோ இந்த மருந்தீஸ்வரர் டெம்பிளுக்கு எல்லாருமே வாங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பை பை பை